ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடைசி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் முடிச்சிருப்போம். இப்போ இந்த வீடியோவை இதே இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா கலாம்னூரி. இந்த ஏரியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியான ஒரு திருட்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறையா வழிபறிலாம் நடக்கும். நீங்கள் ஒரு லாரி டிரைவராக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் அடித்து பணம் பிடுங்குற விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ நீங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை முடிஞ்ச வரைக்கும் நைட்டில் கிராஸ் பண்ண பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பகல்லே போயிடுங்க. நாங்கள் வரும்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே பக்கத்துலேயே ரோடு வேலைலாம் நிறைய நடந்ததுனால ஆட்கள் நிறையா பேர் நைட்டில் அங்கே இருந்தாங்க. அதனால் நாங்கள் பிரச்சனை இல்லாமல் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் கிராஸ் பண்ணோம். அதனால் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நைட்டில் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது ஏரியா பேர் வந்துட்டு கலாம்னூரி. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக 12:45 ஆகுது. நம்ம ஒரு வழியாக கம்பெனிக்கு வந்தாச்சு. அது வரைக்கும் முன்னாடி கேட்டு தெரியுதுங்களா, அதுதான் கம்பெனி. அங்கே போய்ட்டு நம்ம என்ட்ரிலாம் போட்டாச்சு. காலையில் நம்மள தான் மொதல் வண்டியாக லோடு இறக்கிடுவாங்க. அடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்பி அப்படியே அடுத்த லோடு போகலாம். நம்ம மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆகுச்சுங்க. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவுக்கு வந்து. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சது, நல்ல கிளைமேட்டு. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க, வேறு லெவலில் வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இந்த வண்டி பாருங்களேன், இது வந்து தமிழ்நாட்டு வண்டி. ஆனால் இது ஓட்டிகிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீடாவாயம். காலையில் எனக்கு வெறுப்பு ஏற்றி விட்டான். ஏ பாய், கணா காயா, கணா கணா நை. நெக்ஸ்ட் கிதர் கோயிங் காலி. ஹாம் அபி கஹா ஜாயேகா. ஹாம் யே உதர் ஜாயே கியா போல் ரஹே ஹோ. இந்தோர் இந்தோர். ஹாம் இந்தோர் அண்ட் நெக்ஸ்ட் இந்தோர் சே டு குஜராத். குஜராத் ஓகே. அவன் அடுத்து இந்தோர் போகிறானாங்களங்க, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அப்படியே இண்டோர் போயிடுவோம் லாரிலேயே. இப்போ நம்ம ஒரு இந்திக்காரனை பார்த்தோம் இல்லையா, அந்த இந்திக்காரன் ஓட்டுற வண்டி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு வண்டி தான். ஓனர் பார்த்திங்கன்னா சென்னை. ஆனால் ஒரு இந்திக்காரனை வச்சு எப்படி அவர் ஓட்டிகிட்ருக்காருன்னு எனக்கு தெரியல. அடுத்தது அவன் இண்டோர் போயிட்டு எங்கேயோ வேறு எங்கேயோ போக போகிறான் அப்படின்னு சொன்னான். அது எந்த ஏரியான்னு தெரியல. இப்போ நம்ம போயிட்டுருக்க ஏரியா பேர் பார்த்திங்கன்னா அக்கோலா. இந்த சைடுலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செங்கல் சூளைகள்லாம் இருக்குது. அடிக்கிற வெயிலில் எப்படி செங்கல் சூளையெல்லாம் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறையா இருக்குங்க, ஒன்று ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். ஏரியாவுடைய பேர் பார்த்திங்கன்னா அக்கோலா. எக்கச்சக்கமான செங்கல் சூளைகள்லாம் இருக்குங்க. ஸோ அடுத்தது நம்ம லோடு ஏற்ற போகிற ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இதுதான் சந்தோஷ் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் லோடு ஏற்ற போகிறோம். அது என்ன லோடுன்றதெல்லாம் நான் போக அடுத்து நான் சொல்கிறேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உட்காந்து கிடக்கிறாரு. இது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கோலா. அக்கோலான்ற ஏரியாவில் தான் இரு இரு வடக்கன்சனை ஏன் எப்பயுமே பீடா வாயன்னு கூப்பிட்றேன்னா இவங்க வாயில் எப்பவுமே எதையாவது வச்சு நின்றுக்கிட்டே தான் இருப்பானுங்க. இப்போ கூட இந்த ரெண்டு வடக்கனும் பார்த்தீங்கன்னா பீடாவை போட்டு மின்னே வரானுங்க. இவனுக்கு ரெண்டு பேர் இருந்தால் இப்போ நமக்கு லோடு பிடிச்சி கொடுக்க போகிறானுங்க. அதனால தான் நம்ம வண்டியில் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். இந்த ரெண்டு பேரில் முன்னாடி இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தமிழ் பேசுகிறான். எப்படா கற்றுக்கிட்ட அப்படின்னா இங்கே வர தமிழ் மக்கள்கிட்ட பேசியே கற்றுக்கிட்டான் அப்படின்றோம். லோடு ஏற்றுறதுக்காக வண்டி பார்த்திங்கன்னா கம்பெனிகளை விட்டாச்சு. தார்பாயும் நல்லா விரித்து சூப்பராக வண்டிக்கு போட்டாச்சு. இந்த அளவுக்குலாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னடா என்னடா ஏற்ற போகிறீங்க அப்படின்னா பருப்பு தான் ஏற்ற போகிறோம். நம்ம பருப்பை வந்து கரெக்டாக ஒவ்வொரு மூட்டையுமே எடை போட்டு தான் எடுத்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மூட்டைக்கும் 35 கிலோ 36 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்ததாக இந்த பருப்பு மூட்டையெல்லாம் எப்படி தைக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோ இந்த மாதிரி தையல் பார்த்திங்கன்னா நிறையா உர மூட்டைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அரிசி மூட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை எப்படி தைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழ் நையாத்தி, உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் மூஞ்சி பாருங்களா, லெஃப்ட்ல இருக்கிறவனை பாருங்களா. இருடா இருடா, நீ உன்னை பத்தி நான் கடைசியா சொல்றேன், நீ பெரிய தீவிரவாதி தான். நான் சொல்றேன் இரு, இவனை பாருங்க, குறு குறுன்னு பாக்குறான். எப்பா பொண்ணா இருந்தா அவ்வளவுதான் ஈத்துன்னு போடுவான் உங்களுக்கு. இந்த பள்ளத்துல போட்டுடலாமா அப்படியே, இந்த ஒயர் மாதிரி தான் தூக்கி இப்படி போட்டுடலாம். நம்ம மூட்டையில் வந்துட்டு பருப்பு மூட்டையாக தெரியலைங்க, சுண்டல்.
சுண்டல், அப்புறம் இங்கே சின்ன பருப்பு ஒன்று இருக்குது. இது என்ன பருப்புன்னு தெரியல, ஆனால் சில்லுன்னு இருக்குது. எல்லாமே ஏசி ரூமில் வச்சுருந்துருக்காங்க, எல்லா மூட்டையுமே சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதான், இப்போ தார்பாய் எடுத்துன்னு இருக்கிறோம். தார்பாய் போட்டு கட்டிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். எஸ்ஆர்பியும் போட்டு நல்லா கட்டியாச்சுங்க, ஏன்னா மழை வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிச்சலாம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் கயிறு, சும்மா தார் மாதிரி போட்டு கட்டியாச்சு. இப்போ அடுத்த வண்டிக்கு லோடு ஏற்றிட்டுருக்காங்க. இந்த ஒரு வண்டி, இந்த ஒரு வண்டி, ரெண்டு வண்டியும் சாரி ரெண்டு வண்டிக்கு ஏற்றினுக்கிறானுங்க. இது மகாராஷ்டிரா வண்டி, லோக்கல் வண்டி தான் இது. நம்ம தலைவர் தான் நிற்கிறாரு, கிளம்ப வேண்டியது தான். அடே ஜம்முன்னு ரெண்டு நாள் ஊருக்கு போய் சேரணுங்க. வெயில், ஆஹா, இந்த வெயிலெலாம் மனசை செத்துருவோம். என்ன வெயில், வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி நம்ம காலை வந்துட்டு இப்படி தட்டிட்டு ஏறணும், ஏன்னா வண்டி உள்ள மண்ணு போகாமல் இருக்கும். இத்தனை வண்டி வந்து நிற்கிறது, இந்த ஊரில் வடைக்கெலாம் குழம்பு தராங்க. இங்கே பாருங்க, சுண்டல்லாம் போட்டு தராங்க. சாதாரண வடை தான், நல்லாவும் இல்லை. பீடா வாயன்களோட அறிவை பார்த்தீங்களா, சுற்றி தண்ணியை சொட்ட விட்டு அதில் ஃபேனை செட் பண்ணிட்டானா காற்று நல்லா சில்லுன்னு வருது. ஆனால் இதோடைய ரேட்டு கேட்டிங்கன்னா தான் ஷாக் ஆகிடுங்க. இதோடைய ரேட்டு வந்து 5000 ரூபாயாம், ஒன்றுமே கிடையாது, வெறும் தண்ணி தான் சொட்டின்னு இருக்குது. உள்ளே ஒரு ஃபேனை வச்சுட்டானுங்க. இது 5000. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கிறோம். இந்த பெட்ரோல் பங்கில் பாருங்கள், இவ்வளோ பெரிய ரூமில் எத்தனை கட்டில் இருக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா வண்டி இங்கே பார்க்கிங்கில் போட்டு அழகாக இங்கேயே படுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஃபேன் இருக்குது, எல்லாருக்கும் கட்டில் இருக்குது, சிசிடிவி கேமராவும் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அழகாக வண்டி அது அந்த மாதிரி பார்க்கிங்கில் போட்டு சூப்பராக அங்கே படுத்துக்கலாம். வெளியில் ஒரு 5-6 கட்டில் கிடக்கும். பெட்ரோல் பங்க்கு தான் இது, ஆனால் எவ்வளோ வசதி இருக்குதுன்னு பாருங்கள். பெட்ரோல் பங்க்கு பேர் எங்கே இருக்குன்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு மேப் மூலமாகவே காட்டுறேன், பாருங்கள். அப்படியே ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 38,999 ரூபாய்க்கு டீசல் போட்டோம், அதாவது 378 லிட்டர். ஒரு லிட்டர் எவ்வளோ தெரியுமா விற்கிது, 102 ரூபா விற்கிதுங்க. 102.94 பைசா. முன்னாடி போகிற வண்டியோடைய பாடி பாருங்களாம் எப்படி ஆடுதுன்னு. இந்த மாதிரி வண்டியிலலாம் லோடு ஏற்றணும் அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் லோடு ஏற்றுவாங்க. இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே இந்த லாரி பாடியெல்லாம் கட்டுறதுல ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஏரியா அப்படின்னா நம்ம சேலம் தான். இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு தான், அதுவும் சேலம் தான். நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோட்டோரமாக கரும்பு ஜூஸ் குடிச்சிருப்போம், அந்த மிஷின் இருக்கும் இல்லையா. ஆனால் இது இங்கே எப்படி இருக்குன்னா, மாடு வந்து செக்கு இழுக்கும் பாருங்கள், அப்படியே சுற்றி வரும் ஏற வட்டமாக. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சின்னு வட்டமாக அப்படியே சுற்றி வராரு, கரும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜூஸாக வருது. స్థానిక సర్పంచ్ ఈదల కృష్ణగౌడు, అదేవిధంగా ఉత్సవ కమిటీ అధ్యక్షులైనటువంటి మధుర పాండ గారిని. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆந்திராக்குள்ளே இருக்கோம். ஆந்திராக்குள்ளே நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா வெயில் நாளில் ஆந்திராவுமே ஒரு நெருப்பு மாதிரி அப்படி எரியும். நைட்டில் ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். ஒரு போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் எங்களை துரத்திக்கிட்டு வந்து வண்டியை நிறுத்தி என்ன ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருந்தார். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்றிட்டு வந்ததோ பருப்பு, அதுலேயும் அந்த போலீஸ்கார் சாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர சிரிப்பு தான் உங்களுக்கு வரும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
தயவு செஞ்சு போலீஸுக்கெலாம் லஞ்சம் கொடுத்து பழக்கம் பண்ணாதீங்க. எப்படியாவது உங்களுடைய திறமையில அந்த இடத்துல பேசி சமாளித்து வரப்பாருங்க, லஞ்சம் கொடுத்து பழக்கம் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.